உவன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். தமிழர்கள் எங்கெங்கே இருக்காங்களோ அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு நாம காப்பு கட்டும் முறை அப்படிங்கிறத பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்க்க போகிறோங்க. இந்த காப்பு கட்டுறது, காப்புனா என்ன? காப்புங்கிறது நம்மளுடைய உடலையும் நம்மளுடைய வாழ்க்கையையும் நம்மளுடைய வீட்டையும் காக்கக்கூடிய ஒரு காப்பு முறைதான் இந்த சித்தர்கள் காட்டிய காப்பு கட்டல் அப்படிங்கிறதுங்க. இந்த மார்கழி கடைசி நாள் 30ஆம் தேதி, தை முதல் நாள் 1ஆம் தேதி. இந்த காலங்கள் வந்து பருவ நிலை மாறக்கூடிய காலங்கள், அதாவது வெப்பத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய காலங்கள். மனிதர்களுக்கு வெப்பத்தினால் ஏற்படக்கூடிய நோய்களிலிருந்து பாதுகாக்க கூடிய ஒரு மூலிகைகள் தான் இந்த காப்பு கட்டல் அப்படிங்கிறது இருக்குங்க. காப்பு கட்டுறதுக்கு நம்ம என்னெல்லாம் வைக்கிறோம் அப்படின்னோன்னா பாருங்க, ஆவாரம்பூ செடி வைப்போம். ஃபஸ்ட்டு ஆவாரம்பூ செடி நிறைய மருத்துவ குணங்கள் உள்ளது, உங்களுக்கு தெரியும். இந்த பூ, காய், இலை எல்லாமே சமூலம் அப்படியே வந்து உங்களுக்கு மருத்துவ குணம் உடையது. இது ஒரு நம்மளுடைய உடலை காக்கக்கூடிய ஒரு மருந்துங்கிறதுனால இதுவும் ஒரு காப்பு அப்படிங்கிறதுக்காக பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக துளசி. துளசி இலை ரொம்ப மருத்துவ குணம் உடையதுங்க. துளசி இலையில் என்னெல்லாம் மருத்துவ குணம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். சளியினால் ஏற்படக்கூடிய தொல்லைகளை எல்லாம் நீக்கக்கூடியது துளசி. அதனால் இதுவும் நம்மளுடைய உடல் பாதுகாக்கிறதுக்காக ஒரு மூலிகைங்கிறதுனால இதுவும் ஒரு காப்பாக பயன்படுறாங்க. அடுத்தது வேப்பிலை. வேப்பிலை வந்து கண்டிப்பாக காப்பு, அம்மன் காப்பு. எல்லா நோய்களுக்கும், காய்ச்சலில் இருந்து வலி வேதனைகள் வரைக்கும் வேப்பிலைக்கு இருக்கிற மருத்துவ குணம் உங்களுக்கு தெரியும். அனைவருக்கும் அறிந்த ஒன்று இந்த வேப்பிலை மருத்துவம். அதனால் இதை நான் வந்து சொல்ல வேண்டியதில்லை. ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிறுபிலை, இந்த பூடுன்னு சொல்லுவாங்க, பூளப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்னி ஸ்டோன்ஸுக்கெல்லாம் வந்து சரியான மருந்து இது, ரொம்ப ரொம்ப நல்ல மருந்துங்க. வருஷத்தில் ஒரு தடவை தான் இந்த பூளப்பூ அப்படிங்கிறது, இந்த சிறுபிலை வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இது அதிகமாக வருஷம் பூராவும் நம்மளுக்கு கிடைக்காதனால, வருஷத்துக்கு ஒரு முறை இது கிடைக்கிறதுனால இதை பறித்து நாம் என்ன பண்ணுறோம், காப்பாக வீட்டை சுற்றியும் சொருவிக்கிறோம். இந்த காப்பு வந்து எதுக்கு நம்ம வைக்கிறோன்னா, இந்த வெயில் காலத்தில் இந்த இலைகளுக்கெல்லாம், இந்த மருத்துவ குணமுள்ள இலைகள் செடிகளுக்கு வெப்பத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குங்க. நம்மளுக்கு வெயில்னால நம்ம பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த செடிகளில் இருக்கிற மருத்துவ குணங்களை மனிதர்களுக்கு அப்பப்போ ஞாபகப்படுத்துறதுக்காகவும் மறந்துடுவோம் சிலர். நம்ம என்ன உஷ்ணங்கள் அதிகமாக ஏற்பட்டுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத மறந்துடுவோம். அந்த காலத்தில் அப்படி தான் இருந்திருக்காங்க. இதையெல்லாம் வந்து நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை வீட்டில் வச்சாலும் வருஷம் பூராவும் இதை பயன்படுத்தலாம். இது காஞ்சு போனால் கூட இதனுடைய மருத்துவ குணங்கள் அப்படியே இருக்குங்க. அதுக்காக தான் இது காப்பு அப்படிங்கிறாங்க. வீட்டை காக்கும், நம் வாழ்வை காக்கும், நம் உடலை காக்கும், காக்கக்கூடிய மருத்துவ குணமுள்ள இந்த மூலிகைகள் தான் காப்பு கட்டல் அப்படின்னு சொல்லி வந்து ஒவ்வொரு வருடமும் மார்கழி கடைசி நாளான இந்த காப்பு கட்டு முறை வந்து சித்தர்கள் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இந்த காப்பு கட்டலில் இந்த நாலு மூலிகைகள், இதோட மா இலை வைப்பாங்க, சிலர் தும்பை இலையும் வைப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இலைகளையும் வச்சு ஒவ்வொரு இலைக்கும் மருத்துவ குணம் இருக்குது. நாம் இந்த வெயில் காலங்களில் நம்ம உடல்நிலை பாதிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் இதில் இந்த மருத்துவத்தை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு மனிதர்களுக்கு நினைவூட்டக்கூடிய ஒரு வகையில் தான் சித்தர்கள் வந்து இந்த காப்பு கட்டு முறையை கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் காப்பு கட்டுங்க. மனிதர்களுக்கு காவல் தெய்வங்களாக இருக்கக்கூடிய இந்த மூலிகைகள் நிச்சயமாக பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.